டேஸ்டே வித் மீ கிருத்திகா. இன்னைக்கு எங்க இருக்கும் அப்படின்னா, பிராட்வேல இருக்க எக்ஸலன்ட் ஹோட்டல். நிறைய பேர் எக்ஸலன்ட் ஹோட்டல் பத்தியும் கமெண்ட் பாக்ஸ்ல போட்டிருந்தீங்க. கிட்டத்தட்ட 1960ல இருந்து இதே இடத்துல இருக்காங்க. எங்க இருக்குன்னு சொல்லலாத, பிராட்வேல இருக்க மனடி ஸ்ட்ரீட்டுக்கு அப்படியே ஆப்போசிட் ரயில்வே ஸ்டேஷனுக்கு, ரொம்ப மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷனுக்கு ரொம்ப பக்கம், ரொம்ப டிராஃபிக்கான ஏரியா. இங்க பார்க்கிங் பிரச்சனை எதனா இருக்குமா நினைச்சீங்கன்னா நிச்சயமா கவலைப்படுவானா, ஏன்னா வேலட் பார்க்கிங்மே இருக்கு. ஏன்னா எப்ப பார்த்தாலுமே இந்த ஏரியாவுக்கு வந்தனா காரை எங்க போடுறது, பைக் எங்க போடுறதுதான் நம்மளுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கும். இவங்க வேலட் பார்க்கிங்கும் வச்சிருக்காங்க, அதனால பார்க்கிங்க்கு பிரச்சனை இருக்காது. ரொம்ப ஃபேமஸாக என்ன ஃபுட் இருக்கும் அப்படின்னு உள்ள போய் பார்ப்போம். கிட்டத்தட்ட இதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் கேரளா ஹோட்டல் தான் நினைக்கிறேன், எனக்கு தெரியல. சாப்பாடு டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். எக்ஸலன்ட் சாயானா ரொம்ப ஃபேமஸ். ஸ்டான்லியோட சொந்த வீடு மாதிரி எக்ஸலன்ட் போய் சாப்பிட்டு வா. அங்கே சாப்பிட்டுட்டு தான் நீ ஹாஸ்டலுக்குள்ளேயே வரணும் அப்படின்னு சொன்னாங்க. அன்னைக்கு ஃபஸ்ட்டு வந்து இங்கே சாப்பிட்டது தான். ஹோட்டல் எக்ஸலன்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கேரளா ஃப்ளேவர்ட் ஃபுட்டு தான் அப்படின்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஆனால் எக்ஸலன்ட் ஸ்பெஷல் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் இங்கே இருக்கு, மலபார் ஃபிஷ் கறி, பரோட்டா, ஹாட் அண்ட் சோர் சிக்கன் சூப், அப்புறம் அவங்களோட ஸ்பெஷல் ப்ரான் பிரியாணியும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம சூப்ல இருந்து போயிடலாம். வெயில் அடிக்கிற வெயிலுக்கு கொஞ்சம் காரம் தான், பட் ஆனால் நல்லா இருக்கு. நம்ம மெயின் கோர்ஸ்க்கு போகலாம். ஃபிஷ் கறியும் எடுத்துக்கிறேன், இவங்களோட ஸ்பெஷல் வேறு சொல்லிட்டாங்கல்ல. பரோட்டா சைஸே ரொம்ப பெருசாக இருக்கு. ஃபஸ்ட்டு சிக்கனோட சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மலபார் ஃபிஷ் கறி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லா சாஃப்டான சிக்கன், மசாலா கொஞ்சம் காரம் வேற, பூண்டு வெங்காயம் பச்சை மிளகாய் அப்படின்னு எல்லாமே பெருசு பெருசாக முழுசு முழுசாக வேற இருக்கு. சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் சிக்கன் பொரிச்சுட்டு அப்புறமா மசாலா பண்ணியிருக்காங்க. பரோட்டாக்கு செம காம்பினேஷனாக இருக்கும். அந்த பூண்டு மசாலா கூட சேர்த்து தாடும்போது சூப்பரா இருக்கும். ஃபிஷ் கறி எப்படி இருக்குன்னு பாக்குறேன். சாப்பாடு சூப்பரா இருக்கும். ஒயிட் ரைஸ் வாங்கிட்டு ஃபிஷ் கறி சேர்த்து சாப்பிட்டா சூப்பரா ஆகும். பரோட்டாவும் நல்ல பெரிய சைஸ், அக்சுவலி பரோட்டாக்கே சூப்பரா தான் இருக்கு. ஒயிட் ரைஸ் தான் இல்லை, பரோட்டாக்கே சாப்பிடலாம். வெளியில் நான் ஏசியில் பார்த்தீங்கன்னா குறைந்த 60 மெம்பர்ஸ் உட்கார முடியும், ஏசியில் 20 தான். அதனால் கொஞ்சம் லவுடாக தான் நான் பேசுகிறேன், பிகாஸ் நிறைய பேர் இருக்காங்க உள்ளே. இப்போவே க்ரௌட் ஆகிடுச்சு 1 மணிக்கே. பரோட்டாக்கே இந்த சிக்கன் ஃப்ரை அண்ட் மலபார் ஃபிஷ் கறி பெஸ்ட் காம்பினேஷன். நல்லா மொறுமொறுன்னு இருக்கு, நல்ல மட்டும் நல்லா சாஃப்ட் சாஃப்டாக இருக்கு, சூப்பராக இருக்கும். இந்த சிக்கன் தான் பெஸ்ட். பிரான் பிரியாணி சாப்பிட்றேன். அவங்களோட ஆயில் ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலா இதுல தேங்காய் எண்ணெய் போட்டிருக்காங்க, தேங்காய் எண்ணெய் மணம் இருக்கு இதுல ஃபிஷ் கறியில. இதுல தேங்காய் தான் இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு சரியா தெரியல. ஆனா ஃபிஷ் கறியில பாத்தீங்கன்னா அந்த தேங்காய் எண்ணெய் ஃபிளேவர் ரொம்ப நல்லா தெரியுது, சூப்பரா இருக்கு. ப்ரான் பிரியாணி தான் எங்களுக்கு ரொம்ப நான் ரொம்ப, அதாவது ஆரம்பிச்சதுலேருந்தே ப்ரான் பிரியாணி தான் எங்களுக்கு ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் பிரியாணியில் கூட ஒரு ஒரு கேரளா ஃப்ளேவர், ஆனால் மலபார் பிரியாணியில் இது வாசனை சூப்பராக இருக்கும். ப்ரான் வேறு நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கு. பாஸ்மதி ரைஸ் பிரியாணி எப்போதுமே சாப்பிட்ற பிரியாணி ஃப்ளேவர்லேருந்து கொஞ்சம் வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக தான் இருக்குது. 1960ல இருந்து இருக்காங்க, அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கனால தான் இந்த க்ரௌட் அப்படியே இருக்குது. குட்டி குட்டீஸ்லாம் வந்து சாப்பிட்றாங்க, இங்கே தான் வரணும்னு வந்து அடமுடிச்சு சாப்பிட்ருக்கான் அப்படின்னு இருக்கிறேன். இந்த ஃபுட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. எக்ஸலன்ட் ஹோட்டலோட நிறைய மெமரிஸ் நிறைய பேருக்கு இருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா 1960ல இருந்தே அவங்க இங்கே இருக்காங்க. ஸோ உங்களோட மெமரிஸ் எல்லாத்தையுமே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு இங்கே என்ன ரொம்ப பிடிக்கும் சாப்பிட அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள். ரொம்ப சின்ன வீடியோ தான், பட் ஃபுட்டு ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. மனடி ஸ்ட்ரீட்டுக்கு அப்படியே ஆப்போசிட் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு பக்கத்தில், மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், 200 மீட்டர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன்.
அவ்வளோதான். ஆனால் கார் பார்க்கிங்குமே இங்கே அவைலபிள், அதனால டூ வீலர் பார்க்கிங்குமே இருக்குது, கார் பார்க்கிங்குமே இருக்குது, அதனால பிரச்சனை கிடையாது. ரொம்ப சின்ன ரோட்ல இல்லை, அதனால நம்ம காரில் தாராளமாக வந்து பார்க் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ நான் முடிச்சு விட்றேன் பிரியாணியை. பெஸ்ட்டு பார்ட் வந்து பெஸ்ட்டு ஃபுட்டுக்கு மட்டும்தான் வாங்கியிருக்கேன், அதனால் பெஸ்ட்டாக இருக்கு, எல்லாமே எக்ஸலண்ட்டாக இருக்கு. ஆமாம், எக்ஸலண்ட் ஹோட்டலில் எல்லாம் எக்ஸலண்ட்டாக இருக்குது. 45 இயர்ஸுக்கு முன்னாடி இந்த ஹோட்டலில் வந்து கிரசன்ட்ன்ற ஒரு ஹோட்டலாக இருந்துச்சு, நேமில் இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ இருக்கிற நிறுவன உரிமையாளர்கள் இதை வாங்கின போது அதே நேமில் 1 மாதம் 2 மாதம் நடத்திக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போது கஸ்டமருடைய ஃபீட்பேக் கேட்குற போது சாப்பிட்டவங்க எல்லாம் எக்ஸலண்ட் அப்படின்னு கையை உயர்த்தி சொல்லியிருக்காங்க. 2-3 பேர் எக்ஸலண்ட் சொல்லவே பெரியவருக்கு அது மைண்ட் செட் ஆகி மறுநாளே எக்ஸலண்ட்னு ஹோட்டல் எக்ஸலண்ட் பேரை மாற்றிட்டாங்க. டீ எக்ஸலண்ட் சாயானா ரொம்ப ஃபேமஸ். இன்றைக்கி 2வது தலைமுறையை தாண்டி 3வது தலைமுறையாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பியூர் தேங்காய் எண்ணெயில் கோகனட் ஆயிலில் பண்ணுவாங்க. சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, தம் பிரியாணி, செட்டிநாடு பிரியாணி, பகவகையான பிரியாணிலாம் அங்கே இருக்குது. கேரளா சீ ஃபுட்டில் கேரளா ஃபுட் நல்லாயிருக்கும். நான் டாக்டர் மோகனவேல், நான் இங்கே ஸ்டான்லேருந்து வந்திருக்கேன். நம்ம ஸ்டான்லி நான் ஜாயின் பண்ணும்போது ஃபஸ்ட் இயர் வெண்ணில் என்ட்ரு ஆன உடனே இங்கே சென்னையில் என்னெல்லாம் ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு சீனியர்ஸ்லாம் எனக்கு இன்ட்ரோ கொடுத்தாங்க. அதில் ஃபஸ்ட்டு சாப்பாடு அப்படின்னா வந்து ஸ்டான்லியோட சொந்த வீடு மாதிரி எக்ஸலண்ட் போய் சாப்பிட்டு வா, அங்கே சாப்பிட்டுட்டு தான் நீ ஹாஸ்டலுக்குள்ளேயே வரணும் அப்படின்னு சொன்னாங்க. அன்றைக்கி ஃபஸ்ட்டு வந்து இங்கே சாப்பிட்டது தான். என்னோடய இங்கே ஃபேவரேட் அப்படின்னா எக்ஸலண்ட் பிரியாணி, அதில் ஸ்பெஷல் வந்துட்டு முகல் பிரியாணி தான். எவ்ரி வீக் அட்லீஸ்ட் 1 டே அல்லது மந்த்லி எப்படியாவது இங்கே வந்தாலும் சரி, அதே மாதிரி வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியும் சாப்பிட்டு போயிடுவேன். வீட்டிலேருந்து வந்து முதல் நாளே இங்கே வந்து சாப்பிட்ருவேன். இங்கே வந்து ஒரு பிரியாணி கூடவே வந்து ஒரு ட்ரை ஐட்டமும் சாப்பிடுவோம். அவ்வளோ ஒரு மன திருப்தியாக சாப்பிட்டுட்டு போகலாம். பாதாம் மில்க் அண்ட் கிட்கேட் ஷேக் இருக்குது. இங்கே ரொம்ப ஃபேமஸ் இந்த பாதாம் மில்க் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் கடகடன்னு சாப்பிட்டேன், ஏன்னா க்ரௌட் ரொம்ப, நம்மளே ரொம்ப நேரம் எடுத்துக்கூடாது அப்படின்னால கடகடன்னு சாப்பிட்டுட்டு டெசர்ட்க்கு வந்துட்டேன். பட் இங்கே வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நான் சாப்பிட்டனாலுமே கண்டிப்பாக ட்ரை பண்ண வேண்டிய ஒரு விஷயம் ப்ரான் பிரியாணி, அவகாசமாக இருந்துச்சு. அதே மாதிரி அந்த சிக்கன் ஃப்ரை, இல்லை ஸ்பெஷல் எக்ஸலன்ட் ஸ்பெஷல் சிக்கன் ஃப்ரை ட்ரை ரொம்ப நல்லா இருந்தது. இது ஃப்ரை ட்ரை, அது எனக்கு ப்ரொனன்சியேஷன் வர மாட்டேங்குது, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது நிச்சயமாக ட்ரை பண்ணணும். மலபார் ஃபிஷ் கறியுமே ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. இப்போ நம்ம பாதாம் மில்க் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா இதுதான் ரொம்ப பிடிக்கும், இதோட கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப பிடிக்கும். அதனால் ஃபஸ்ட் இதை குடிச்சிட்டு நம்ம கடைசியாக சாப்பிடுவோம். அப்பா குடிச்சிட்டேன். ஃப்ரெஷ் பாதாம் நல்லா திக்காக சூப்பராக இருக்கும். இதில் ஒரு ஃப்ளேவர் வருது, என்ன ஃப்ளேவர்னா ரொம்ப வருஷம் இருக்கேன் இப்படி எனக்கு அதான் நினைக்கிறேன். நிறைய பாதாம் போட்டிருக்காங்க. ரொம்ப வருஷமாக இங்கே இருக்கிறவங்கனால எனக்கு கண்டிப்பாக இந்த பாதாம் மில்க் இருக்கும்னு வரும்போதே எனக்கு தெரியும். அதனால இந்த ஏரியானாலே நம்மளுக்கு பாதாம் மில்க் நிறையா கிடைக்கும். அதுக்கப்புறம் சாட் ஐட்டம்ஸ் நிறையா கிடைக்கும். பட் இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு கேரளா ஃபுட்டு. அட்டகாசம் ட்ரெடிஷ்னலாக சாப்பிடணும், பழைய விஷயங்களும் சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா இதை சூஸ் பண்ணுங்கள். இப்போ லேட்டஸ்ட் சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா டெசர்ட்டில் இதை சூஸ் பண்ணுங்கள். அட்டகாசமாக இருக்கும். எக்ஸலண்ட் ஹோட்டல், உண்மையான எக்ஸலண்ட். வே ஆஃப் ப்ரிப்பரேஷன் ரொம்ப நல்லாயிருக்கு. அந்த தேங்காய் ஃப்ளேவர் ஃபீல் பண்ண முடியுது ஃபுட்டில். இந்த கேரளா டச் இருக்குது. ஸோ வந்தீங்க ஆல்ரெடி நிறைய பேர் ட்ரை பண்ணியிருப்பீங்க, அவங்களாம் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ நிச்சயமாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். சடி சீரீஸ் முடிய போது இன்னும் ஒரு 4 இல்லை 5 ப்ளாக் தான் வர வேண்டியது இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சொன்ன எல்லா ஹோட்டல்ஸும் கவர் பண்ணணும், ட்ரை பண்ணி கவர் பண்ணிட்டுருக்கேன். நிறைய மிஸ் பண்ணியிருப்பேன், மிஸ் பண்ணது எல்லாமே பெர்மிஷன் கொடுக்கல அப்படின்னு அர்த்தம். கேமரா எடுக்கிறதுக்கு பெர்மிஷன் கொடுக்கல அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்குலாம் பிடிச்சிருந்தா டூ லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல் டேஸ்டி வித் மீ.